பாலிசி வெரி சிம்பிள், வாழ் வாழ விடு. ரஜினி சாருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் லால் சலாம் படம் லைகா நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்ட பல பேருமே நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியுமே மொய்தீன் பாய் அப்படின்ற கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. நேற்று லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக முடிஞ்சிருக்கு. விழா நடந்த அரங்கத்திற்குள்ள ரஜினி சார் காரிலேயே வந்திறங்கி மாஸ்க் காட்டியும் இருக்காரு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்தும் இந்த படத்துடைய தயாரிப்பாளரான லைகா சுபாஸ்கரன் அவர்களுமே இருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அதிசருடைய விடாமுயற்சி படத்தையுமே லைகா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம் தான். அதனால அந்த மேடையில அதிசருடைய சேரல் விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை தொடர்ந்து கேட்டு ஆரவாரமும் செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஆடியோ வெளியீட்டு விழா பரபரப்பாகவும் ஆச்சு அப்படின்றதுமே இதன் வீடியோக்கள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற அதிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித்360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.